ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம தமிழ் கிஸ்பாட் சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஒரு புது இன்ஃபினிக்ஸ் ஸ்மார்ட்போன். இந்த ஸ்மார்ட்போன் இன்னைக்கு தான் இந்தியாவில் லான்ச் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதோட மேஜர் ஹைலைட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து இன்ஃபினிக்ஸோட ஃபர்ஸ்ட் 5G ஸ்மார்ட்போன். ஸோ இன் வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த ஸ்மார்ட்போனுக்குள்ள என்ன ஃபீச்சர்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் இதுதான் இந்த இன்ஃபினிக்ஸ் 05G ஸ்மார்ட்ஃபோனுடைய பாக்ஸ். இது வந்து நம்ம அன்பாக்ஸ் பண்ணி இந்த ஸ்மார்ட்ஃபோன் கூட வேறு என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம அன்பாக்ஸ் பண்ண உடனே ஸ்மார்ட்ஃபோன் இருக்குது. இந்த ஸ்மார்ட்ஃபோனை பற்றி நம்ம அப்புறம் பார்க்கலாம். இப்போது நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, இது உள்ளே வந்து நம்மளுக்கு ஒரு ப்ரொடெக்டிவ் கேஸ் கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஒரு சிம் இஜெக்டர் கூட இருக்குது. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா, ஒரு இந்த யூசர் கைடு அதெல்லாம் கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஸ்க்ரீன் கார்டு கூட கொடுத்துருக்காங்க. இது வந்து நிறைய ஸ்மார்ட்ஃபோன்ஸில் கொடுக்க மாட்டாங்க. ஸோ இது வந்து ஒரு ஆடட் அட்வான்டேஜ் தான் நம்மளுக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஒரு சார்ஜிங் அடாப்டரும் ஒரு டைப் சி சார்ஜிங் கேபிள் கூட இருக்குது. இப்போ இந்த ஸ்மார்ட்ஃபோனை பற்றி நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த ஸ்மார்ட்ஃபோனை பற்றி பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து இதோட டிசைன் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்மூத்தாகவும் கர்வ்டாகவும் இருக்குது. இது ரொம்ப ஹெவியாக இருக்குன்னு சொல்ல முடியாது, ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்குன்னு சொல்ல முடியாது, ஒரு மாதிரி மீடியம் வெயிட்டில் தான் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்மார்ட்ஃபோனோட பேக் பேனல் வந்து ரொம்ப ரிஃப்ளெக்டிவாக இருக்குது. ஆனால் வந்து இது நிறைய ரொம்ப ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் வந்து அப்படியே தெரியுது. ஸோ நீங்கள் அப்பப்போ க்ளீன் பண்ணுமா இருக்கணும், இல்லைனா வந்து இதுக்கு ஒரு கேஸ் போட்டு தான் நீங்கள் யூஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் இதை வந்து கம்பெனி பார்த்தீங்கன்னா யூனிகர்வ் டிசைன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கேற்ற மாதிரி வந்து கேமரா பம்ப் கூட வந்து உங்களுக்கு அப்படியே தெரியுது. இது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக அந்த சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா கேமரா பம்ப் வந்து கிளியராக விசிபிளாக இருக்குது. ஸோ இந்த கேமரா இதில் என்ன கேமரா யூனிட்டில் என்னென்ன இருக்குது அப்படின்னா, ஒரு 48 MP ப்ரைமரி சென்சர் கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஒரு 13 MP டெலிஃபோட்டோ லென்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்புறமா ஒரு 2 MP லென்ஸ் கூட இருக்குது. அப்புறம் நீங்கள் இன்ஃபினிக்ஸ் லோகோ எல்லாம் கூட கீழே பார்க்க முடியும். ஸோ இதோட பட்டன் லேஅவுட் பார்த்தீங்கன்னா, ஒரு பவர் பட்டன் இருக்குது ரைட் சைடில். அந்த பவர் பட்டன் வந்து ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் கூட எம்பெட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் வால்யூம் கண்ட்ரோல்ஸ் இருக்குது. லெஃப்டில் பார்த்தீங்கன்னா ஒரு சிம் கார்டு ட்ரே கொடுத்துருக்காங்க. இதை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா, இப்போ நம்மளுக்கு தெரியுது இதில் 2 சிம் கார்ட்ஸ் போடலாம். அது கூட வந்து ஒரு மைக்ரோ எஸ்டி கார்ட் ஸ்லாட் கூட போட்டுக்கலாம் எக்ஸ்பேண்டபிள் ஸ்டோரேஜுக்கு. இப்போ கீழே பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ஒரு டைப் சி போர்ட் இருக்குது. அதுக்கப்புறம் ஸ்பீக்கர் கிரில்ஸ் இருக்குது. அதுக்கப்புறமா வந்து ஒரு 3.5 mm ஹெட்ஃபோன் ஜாக் கூட கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் இன்னும் வயர்டு ஹெட்ஃபோன்ஸ் போடுறீங்க அப்படின்னு சொன்னால் இது வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இந்த ஸ்மார்ட்ஃபோனோட டிஸ்பிளேவை பற்றி பார்க்கலாம். நம்ம இந்த இன்ஃபினிக்ஸ் 05G ஸ்மார்ட்ஃபோன் பார்த்தீங்கன்னா 6.78 inch டிஸ்பிளே இருக்குது. இது வந்து ஒரு IPS LCD டிஸ்பிளே அண்ட் ஃபுல் HD ரெசல்யூஷன் கூட இருக்குது. இதோட மேஜர் ஹைலைட் வந்து 120Hz ரிஃப்ரெஷ் ரேட் இருக்குது. ஸோ நீங்கள் கேம்ஸ் எல்லாம் ஆடும்போது இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நிறைய ப்ரீலோடட் ஆப்ஸ் ஒன்றும் இல்லை. அண்ட் இருக்கிற கொஞ்சம் ஆப்ஸ் கூட ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்க மாதிரி தான் இருக்குது. ஏன்னா வந்து சோஷியல் மீடியா ஆப்ஸ் இருக்குது. அதுக்கப்புறமா நம்மளுக்கு கூகுள் ஆப்ஸ் நிறையா இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து இப்போ இருக்கிற டைமில் எல்லோரும் ரொம்ப யூஸ் பண்ணக்கூடிய ஆப்ஸ் தான். அப்புறமா டிஸ்பிளேல பார்த்தீங்கன்னா ஒரு பஞ்ச் ஹோல் கட் அவுட் கொடுத்துருக்காங்க, டாப் சென்டரில் இருக்குது. இதில் வந்து ஒரு 16 MP செல்ஃபி கேமராக்காக இந்த பஞ்ச் ஹோல் கட் அவுட் கொடுத்துருக்காங்க. இப்போ ஹார்ட்வேர் ஆஸ்பெக்ட்ஸ் பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து 8GB ரேம் இருக்குது. அது கூட வந்து நீங்கள் இந்த ரேமை வந்து 3GB எக்ஸ்டெண்ட் கூட பண்ணிக்கலாம். அண்ட் இது வந்து 128GB ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் இருக்குது. அப்புறம் ஹார்ட்வேர் பார்த்தீங்கன்னா, மீடியா டெக் டிமென்சிட்டி 900 ப்ராசஸர் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு 5000 mAh பேட்டரி வித் 33W ஃபாஸ்ட் சார்ஜிங் கூட இருக்குது. இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து இந்தியாவில் இருக்க 5G நெட்ஒர்க் சப்போர்ட் பண்ணும். இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து 5G ஸ்மார்ட் ஃபோனுங்கிறதுனால இது வந்து 13 5G பேண்ட்ஸை வந்து சப்போர்ட் பண்ணுது. ரெண்டு சிம் கார்டுமே 5G சப்போர்ட் பண்ணுறது வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இந்த ஸ்மார்ட் ஃபோனில். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. மறக்காமல் தமிழ் கிஸ்பாட் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நீங்கள் நாங்கள் எந்த வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஆல்சோ நீங்கள் எங்கள் தமிழ் கிஸ்பாட் வெப்சைட்டை போய் பார்க்கலாம். அப்போ உங்களுக்கு ஃபர்தர் டீட்டெயில்ஸ் என்னென்ன வேணுங்கிறதெல்லாம் தெரியும்.